நண்பர்களுக்கு வணக்கம் எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் நண்பர்களை வணக்கம் மீண்டும் மீண்டும் ஏன்னு கேட்டிங்களா நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டென் பெட் மாஸ்பெட்டு மோனோ போர்டு இது வந்து நேற்று டெஸ்டிங் தான் போட்டிருந்தேன் இப்போவே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ஒரு நைட் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு போட்டிருந்தேன் இப்போது இப்போ வந்து பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு பத்து போர்டு ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்த தோணும் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் இருந்தால் தான் நாலு பேர் நான் வாங்குவாங்க ஓகேங்களா அதை அதை வச்சு சந்தோஷம் எனக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒர்க் போயிட்டுருக்கு ஒர்க் போய்ட்டு நான் சால்ரி சால்ரி மட்டும் கம்மியாகிடுச்சு அவ்வளோதான் மீதி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ போர்டு வந்து நல்லா தெரியும் கொஞ்சம் காட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பாருங்கள் இதுதான் போர்டு வந்து நாலு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது நேற்று தான் வீடியோ போட்டேன் இப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு பஞ்சு போர்டு இப்போ ஆர்டர் பத்து போட்டு சொன்னாங்க பஞ்சு போட்டு ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இது முடிச்சோடனே கண்டிப்பாக போர்டு ரெடி ஆயிடும் டைம் ரெண்டு நாள் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அதுக்குள்ளே கொடுத்துருவேன் ஏன்னா நமக்கு கேட்க வேண்டிய டைமு கரெக்டாக முன்னே போனால் கேட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா தருங்கள் இதுதான் நம்ம போர்டு இது வந்து சும்மா நான் காயில் வைண்டிங் சும்மா காயில் சுற்றி வச்சுருக்கேன் அதெல்லாம் தேவி போட்டு நல்லா போட்டுனா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் சும்மா வைண்டிங் பண்ணி பார்த்தேன் நான் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா டென் பெட் வரும் அதே மாதிரி பண்ணி இடிசிம்புலேட்டு டென் டென் க்ளியூப் வரும் டியூப் லிப்பும் போட்டுக்கலாம் டியூப் லிப்னால் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் இந்த டான்ஸ் குவாலிட்டியும் காஸ்ட்டு மாறும் அதுக்கும் ஒரு பத்து ப்ளஸ் இது இது ரெண்டும் மாற்றும் போது காஸ்ட் மாறும் மற்றபடி டிரைவர் செக்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் போடுவேன் இந்த ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ மட்டும் குவாலிட்டி மாறும் மாதிரி பார்த்திங்கனா ஹீட்ஸிங் பிளேட்டு குவாலிட்டி மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் மாறும் ஹீட்ஸிங் பிளேட்டு ரேட்டு வரும் டென் ஸ்டோர் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரி மாறும் ரேட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் இந்த டிரைவர் செக்ஷனுக்கு வர ரெஸ்டரன்ஸு தெளிவாக காட்டிடுறேன் இந்த ட்ரைவர் செக்ஷன் கர ரெஸ்டன்ஸு இது ஒன்று இது ஒன்று வரும் இந்த இது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு இந்த இது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து ஃபுல்லாகவே கெயின் ஸ்டேஜ் இது வந்து பஃபர் பஃபருக்காக அந்த ஏன்னா அஞ்சு பெட்டு இருக்குல்ல அதனால் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் வந்து சவுண்ட் கரெக்டாக வரும் அதுக்காக அந்த பூஸ்டிங் பூஸ்டிங் பண்ணிவிட்டு பூஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு சேனலுக்கு போயிடும் இது வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இது அஞ்சு சேனலுக்கு போயிடும் இது அஞ்சு இல்லாமல் இதிலே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் இந்த இடத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் லிங்க் பண்ணால் நம்ம போர்டு ஏன்னா ஏற்கனவே இருக்குன்னு அண்ட்ரௌண்ட் போட்டு லிங்க் பண்ணிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் மட்டும் ஒர்க் பண்ணால் நம்ம போர்டு ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம டிரைவர் போர்டு மட்டும் சில பேர் கேட்குறாங்க அதுக்கும் நான் தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிரைவர் போர்டு தரேன் உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இல்லை உங்கள்கிட்ட எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து லிங்க் பண்ணாவே ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரைவர் போர்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க எப்படி செக் பண்ணி அனுப்பிங்களா கம்பல்சரி எல்லாமே செக் பண்ணி அனுப்போம் அப்போ எப்படி லோட் பண்ணுவீன் கேட்பீங்க இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக் சைடு பண்ண இந்த இடத்துல வந்து இதவும் இதவும் லிங்க் இதை இது லிங்க் பண்ணிவிட்டு ரெண்டு லிங்க் பண்ணிட்டால் ஃபீட்பேக் போகும் ஃபீட்பேக் போகும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த டேன்ஸ்டர் ஒர்க் ஆகும் இந்த டான்ஸ்டர்லேயே டூ டூ டிஆர் சொல்கிறேங்கடா அந்த டூ டிஆர் தான் இது அந்த ரேஞ்சு தான் வருது இது அந்த டூ டிஆர்லே ஒர்க் ஆகும் செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை நாளே ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நான் இப்போ தான் டெஸ்ட்டிங் நேற்று ரெடி பண்ணி நேற்று டெஸ்டிங் தான் போயிருக்கு ஒரு பன்னெண்டு இன்ச்சு தப்பு ப்ளஸ் ஒரு பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்ட்டிருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நல்ல ஹெவி பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொஞ்சம் கூட ஹீட் ஆகாது நம்ம யூஸ் பண்ணுறது இன்வெட்டர் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட்டுக்கு இன்வெர்டர் கம்பல்சரி மாறும் ஏன்னால் எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் இன்வெட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் முன்னப்பணம் இருக்கும் உங்கள்கிட்ட உங்களுக்கு வரும்போது நல்லா சவுண்டு அதிகமாக வரும் என்கிட்டே அதிகமாக வரும்போது எட்நூறு வாட்ஸ் தான் இருக்கும்போது உங்ககிட்ட வரும்போது அதிகமாக சவுண்டு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிஞ்சு டெஸ்ட் முடிச்சு இப்போ தான் கழட்டினா கடைசி கழட்டிட்டு இப்போ வந்து இது திணற வச்சு வாஷ் பண்ணணும் எல்லாம் சோப்பு அது மாதிரி போட்டு வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து போர்டு ஷைனிங் ஆகும் அதுக்கப்புறம் இது வந்து டெஸ்டிங் தான் எடுத்தால் இப்போ ஒரு போர்டு இது அர்ஜென்ட்டாக கேட்டாங்க இது நீ கொடுத்துடலாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்து எத்தனை யூஸ் பண்ணலான்னு கேட்டாங்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு செக் பண்ண வீடியோவும் இருக்குது பன்னெண்டு இன்ச்சு எட்டு ஸ்பீக்கர் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் எம்பிக்கி பன்னெண்டு இன்ச்சு எட்டு ஸ்பீக்கர் கொடுத்து லோட் பண்ணியாச்சு பக்கா ஒர்க் ஆகுது அந்த குறையும் கிடையாது இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பது ஜீரோ நாற்பது யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அறுபது ஜீரோ அறுபது யூஸ் பண்ணுங்கள் அறுபது அறுபதுன்றபோது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஆம்பி யூஸ் பண்ணுங்கள் நாற்பது ஜீரோ நாற்பதுன்னு போது பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆம்பி வந்து ஒரு பதினஞ்சாம் சரி யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒர்க் பஞ்சிங் நல்லா வரும் ஆம்பேர் கூட்டும்போது பஞ்சிங் நல்லா வரும் நாற்பத்தி ஜீரோ நாற்பத்தி போதுமானது இது பார்த்திங்கன்னா இது இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் லைட் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஸ்பீக்கர் லைன் கொடுத்தீங்களா கொடுத்து கொடுத்து தான் செக் பண்ணணும் கிடையாது இந்த லைட் ஒர்க் ஆகும் நம்ம யூ மீட்டர் மாதிரி ஒர்க் ஆகும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க ஆடியோ ஒர்க் ஆகுது இல்லையன்றது ஸ்பீக்கர் லைன் தான் கொடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது இந்த காயில் எதுக்கு வைண்டிங் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஆடியோ வந்து நல்லா ஸ்மூத் ஃபில்டர் பண்ணி தரதுக்காக அந்த காயிலுக்கு அந்த காயில் வந்து பார்த்திங்கனா லைட்டு வைண்டிங் பண்ணணும் நல்லா லென்த்தியாக வைண்டிங் பண்ணும்போது தான் ஸ்மூத் நல்லா பஞ்சிங் உட்காரும் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் அதுக்காக அந்த காயில் வண்டிங் பண்ணிக்கிறேன் அது அதுனால் வைண்டிங் முடியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு காயில் வைண்டிங் பண்ணணும் லெந்தியாக வைண்டிங் பண்ணி போடும்போது தான் அது ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இது வந்து நாங்கள் இது வந்து நேற்றுக்கு தான் டெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு ஒர மணி டெஸ்டிங் டெஸ்ட்டிங் பரப்பே ஹீட்டாக தான் இருக்குது டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு டென்னில் லூப் வேணுனாலும் கிடைக்கும் ட்யூவல் லூப்னாலும் கிடைக்கும் டூவலில் லூப்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு ஹீட் ஏறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் டென்னு டென்னுது கொஞ்சம் ஹீட் ஏறும் கம்பல்சரி சப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சப்பு ப்ளஸ் பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் ஒன்று ஹெவி ஹெவி ஸ்பீக்கர் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு மணி நேரம் பார்த்து யூஸ் பண்ணிட்டேன் எந்த குறையும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த போர் போர்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு சால்டுங்க கட் பண்ணிட்டு சால்ட்ரு மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சுருவது வந்து பொருள் போர்டு குவாலிட்டியிலே அந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பாருங்கள் கெப்பாசிட்டியே கெல்ட்ரான்னு தான் போட்டிருக்கேன் இதில் இது அந்த டென்ஸ்ட்ருலாம் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் டென்ஸ்ட்ரு இன்னும் இந்த ரெண்டு டென்ஸ்ட்ருலாம் போடணும் இன்னும் ஒர்க்கு முடியல இப்போ இந்த காயில் மட்டும் வைண்டிங் பண்ணாததுக்கு அந்த இடத்துல ஒரு எல்இடி மட்டும் போடாது எல்இடி ப்ளஸ் ஒன் கே விஸ்டன்ஸ் மட்டும் போடாது இருக்கா மற்றபடி எல்லாமே ஒர்க் முடிஞ்சிரும் உங்களுக்கு ட்ரையர் போர்டை வேணுனாலும் கேளுங்க தரேன் ஏன்னா ட்ரையர் போர்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஹீட்ஸிங் பிளேட்டு ப்ளஸ்ஸு டான்ஸ்ட் ரெண்டு ஒர்க் இருக்காது இந்த எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி தான் தருவோம் ட்ரையர் போர்டு வேணுனாலும் கேளுங்க தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறையும் அவ்வளோதான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் திரு டான்ஸ்ட் வீட்டில் வச்சுருப்பாங்க சப்போஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க டிரைவர் போர்த்தை மட்டும் இங்க கூட கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தரேன் எம் பிசி மட்டும் கேட்காதீங்க இது எல்லாமே கேளுங்க தரேன் எம்டி பிசி தர முடியாது ட்ரைவர் போர்தை வாங்கிக்காங்க ஹீட்டிங் பிளேட் உங்ககிட்டே இருக்குது அப்படின்னாலே வாங்கிக்காங்க ஒரிஜினல் ட்ரான்ஸ்டர் வச்சிருக்கேன் இல்லை என்கிட்ட நிறைய ட்ரான்ஸ்டர் இருக்குது நான் கட்டிட்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மினிமம் ஆறு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் டென் யூஸ் பண்ணுங்கள் ஆறு யூஸ் பண்ணுங்கள்னா நீங்கள் பத்து ப்ளஸ் பத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் கீழே அந்த சைடில் நான் ஹீட்டிங் பிளேட் இருந்தால் ஆட் பண்ணி போகலாம் நான் இப்போ போட்டுருக்கிறது பத்து அஞ்சு ப்ளஸ் அஞ்சு போட்டுருக்கேன் பிள்ளைங்க பத்து ப்ளஸ் பத்து கூட போட்டுருக்கலாம் அந்தளவுக்கு நம்ம டிரைவர் செக்ஷனில் அந்தளவுக்கு கெயின் ஏற்றி கொடுத்துருக்கோம் அதனால் பத்து கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஏ சிஸ்டத்தை வச்சு நம்ம டிரைவ் அதெல்லாம் வந்து ஆன்லைன் பார்த்து பிஆம்பை வச்சு அதுலேருந்து எடுத்து சில ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி டான்ஸ்ட்ரா மாலத்தி ஏன்னா அதில் டிரைவர் செக்ஷன்லாம் யூஸ் பண்ணுற டிரைவர் செக்ஷன் டி ஃபோர் ஒன் ஃபோர் டூ யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து இதுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறையர் மாதிரி வந்துச்சு அந்த இரையிறத வந்து கெயின் கெயினை ஏற்றி ஸ்மூத் பண்ணணும் அதுக்குள்ளே நிறைய டேன்ஸ்டர் மாற்றி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவாக இருக்குது இது டிசைன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதான் வந்து டெஸ்ட் பிசிபி நம்மளுக்கு வந்தது டெஸ்ட் பிசிபியில் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள் டிசைன் பண்ணி எடுத்து ரிசல்ட் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய ஒர்க்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ ஆல்ட்ரு பண்ணால் இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணால் இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் எல்லாமே மாறுது அது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தான் ரிசல்ட் எடுக்க முடியும் இப்போ வந்து ஒரு வாட்டி ரிசல்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு வந்துடும் ட்ரெயினிங் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எது மா எந்த இடத்துல மாத்தினா என்ன ஒர்க் ஆகும் என்ன ஃபங்க்ஷன் ஆகும்னு எல்லாமே டீட்டில் வந்துடும் அப்போ சரியாக போயிடும் உங்களுக்கு டிரைவர் போர்டு வேணுங்க எம்டிபிசி மட்டும் கேட்காதீங்க ஜெய்சேன்னு சொல்கிறேன் டிரைவர் செக்ஷன் டிரைவர் போர்டாக வாங்கிக்காங்க இல்லை உங்கள்கிட்ட பை ஃபுல் செட்டாக இது மாதிரி வாங்கிக்காங்க இது மாதிரி வந்தால் ஒரு ரேட்டு டோல் லிப் வந்தால் ஒரு ரேட்டு மாதிரி டோல் லிப்பில் இது இந்த டான்ஸ் நல்லா குவாலிட்டி டான்ஸ்டர் இருக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் ஒரு டான்ஸ் இருக்குது அதில் வாங்கினா பார்த்திங்கன்னா அந்த பத்து டான்ஸ்ட்ருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு மட்டும் சேர்த்து வரும் பத்து டான்ஸ் நூற்றி மூணு ரூபா வந்து ஆயிரத்து முந்நூறுரூவா சேர்ந்து வரும் அது மாதிரி இது கொஞ்சம் ஏன்னா நம்ம வாட்டேஜ் தகுந்த மாதிரி போட்டிருக்கோம் அது ஒரிஜினல் டான்ஸ்ட்ரென் போட்டோம்னா பிஎஸ் சிஸ்டத்தை மிஞ்சிரும் அந்தளவுக்கு சவுண்டு வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு என்ன போர்டு வேணும்னாலும் கேளுங்க அதேமாதிரி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோ பட்ஜெட் ஆம் போர்டு ஃபோர் டிஆர் மூணோ மூணோ நம்ம டென் லுப்பிஸ் ஹீட்சிங் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து மூணோ போர்டு டூ டிஆர் எயிட்டின் ஸ்பீக்கர் லோட் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் செக்ஷனில் பிடி ஒன் தேர்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி போடுறது இது வந்து என்னென்னா வாட்டேஜிக்கு ஒரு நூற்றி ஐம்பது வாட்ஸ் வரும் இது ஒன்று இது பாருங்கள் இது வந்து டெஸ்டிங் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இது நேற்றுக்கு தான் ஒரிஜினல் ஸ்பேர் வந்து போட்டோம் நம்ம எம்ஆர்எப் ரெஸ்டன்ஸ்லாம் இப்போ வாங்கி வந்து இது முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த ரெஸ்டன்ஸ் போட்டுக்கு வர டிப்பு போர் ஒன் ஃபோர் டு ரெஸ்ட் ட்ரான்ஸ்டர் போட்டு அந்த எம்ஆப்பர் ரெஸ்டன்ஸ் போட்டு அந்த பிஎஃப் ஒரிஜினல் கல்ரான்னு கெப்பாசிட்ட அதெல்லாம் போட்டு இது ஒரு டெஸ்டிங் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து அடுத்த வீடியோ வேணால் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வாட்ஸ் வரும் சேனலுக்கு இரநூறு வாட்ஸ் வரும் இரநூறு வாட்ஸ் குறையாது ஏன்னா அந்தளவுக்கு ட்ரைவர் செக்ஷன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இரநூறு முந்நூறு வாட்ஸ் வரைக்கும் வரும் முந்நூறு வாட்ஸ்னா ஹீட் அதிகமாகும் அதனால் இரநூறு வாட்ஸ் கொடுத்துருக்கோம் இரநூறு வாட்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனவும் பண்ணிக்கலாம் ஸ்டீரியோ பண்ணிக்கலாம் பாருங்கள் சென்ட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் இது மூணும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீரியோ யூஸ் பண்ணி வந்து ஜம்பர் எடுத்துட்டு ஜம்பர் லிங்க் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ரௌண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து இது மோனவாக மாறிடும் மோனோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்டி ஃபோர் ஜீரோ டுவெண்டி ஃபோர் டென்னாம் பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டேஜ் ஏற்றாதீங்க ஆம்பியோடனா ஏற்றிக்கிறோம் பிரச்சனை இல்லை மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் முப்பதுக்கு முப்பது கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பது ஜீரோ முப்பதுன்றும்போது ரெண்டு டேன் ரெண்டு ஒரு ஸ்டீல் போர்டுன்னா ஃபைவ் ஆம்ப் கொடுக்கும் போதும் ஒரு ஃபைவ் சேனல்னா டென் ஆம்ப் கொடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா முப்பது ஜீரோ முப்பது பதினஞ்சு ஆம்ஸ் போட்டுக்குன்னா ஒரு போர்டு ஈட்டு எது ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க நிறைய பேர் இதுதான் பண்ணியிருக்காங்க என்ன எதுக்கு எது பொண்ணு தெரியல முடிஞ்ச வரைக்கும் டொண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆம்ப்ஸ் ஹெச்டி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு சேனலாக இருந்தால் இல்லை அது அஞ்சு சேனலன்னா முப்பது ஜீரோ முப்பது ஃபைவ் ஆம்ப் யூஸ் பண்ணுங்கள் டென்னாம் யூஸ் பண்ணலாம் சப் இன்க்ளூடி எல்லாமே வரும்போது டென் நாம் பியூஸ் பண்ண ஒன்றும் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள் இது எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பண்ணாங்கன்னு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்